ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். நம்ம உடம்புக்குள்ளேருந்து மீன், சிலந்தி கொத்து கொத்தா முடி எடுத்த வீடியோலாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேருந்து பாம்பு, பூரா, புழுவெல்லாம் சர்ஜரி பண்ணி டாக்டரால் எடுத்த சம்பவங்களும் இருக்குது. அந்த மாதிரி தரமான சம்பவங்கள் பற்றி தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லையும் அதோட லிங்க் தரேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் 1 செகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ கூட லைக்கை போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை ரொம்பவே என்கரேஜ் பண்ணி வித்தியாச வித்தியாசமான கண்டென்ட் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது. மேகட்ஸ் இன் ஆன் இயர். 92 வயசான கேத்ரின்றவங்க அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அதனால் அவங்க பசங்க அவங்களுக்கும் தனியாக நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்கள நல்லா பார்த்துட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாளாகவே கேத்ரின் அவங்களோட காதை குடையிறத நர்ஸ் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்கு காது வலி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களே இயர் ட்ராப்ஸை ஊற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. 9 நாள் தொடர்ச்சியாக ட்ராப்ஸ் ஊற்றி கூட ஒன்றுமே வேலைக்கு ஆகலையா, திருப்பியும் கேத்ரின் காதை சொரிஞ்சிட்டே தான் இருந்திருக்காங்க. உடனே இவங்கள கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க காதுக்குள்ள கிட்டத்தட்ட 57 புழு குடி இருக்கிறது அவங்க நோட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கமா ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி பண்ணி அந்த புழு எல்லாத்தையும் வெளியெடுத்துட்டாங்களாம். ஆனா அந்த புழு எல்லாம் சேர்ந்து அவங்க தலைக்குள்ள செதையெல்லாம் கடிச்சு கிட்டத்தட்ட 12 மில்லிமீட்டருக்கு ஓட்டையை போட்டுருச்சுங்களாம். அவங்க காதுக்குள்ள ஏதாவது பூச்சி பூந்து முட்டையை போட்டிருந்துருக்குமா, முட்டை பொறிஞ்சு அவங்க காதுக்குள்ளே இருந்திருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ஈல் இன்சைட் பட். சைனால இருக்க ஹாஸ்பிட்டல்ல காலங்காத்தாலேயே விசித்திரமான ஒரு கேஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, ஒருத்தரோட ஆசன வாயுக்குள்ள 20 இன்ச் ஈல் ஒன்னு சிக்கிடுச்சான். அது எடுக்கிறதுக்காக தான் அவர் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. என்னடா பண்ண, ஈல் எப்படாவும் ஆசன வாயுக்குள்ள பூந்துச்சுன்னு கேட்டா, நேத்து ராத்திரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மொடா குடி குடிச்சிட்டு ஹாரர் மூவி பாத்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு சீன்ல பாம்பு ஒண்ணு அவனோட ஆசன வாயுக்குள்ள போறத பார்த்தோம். அதை பார்த்த என் ஃப்ரெண்டு போதையில இதை நம்ம பண்ணி பார்க்கலாமான்னு கேட்க, நானும் ஓகேன்னு சொல்ல என் ஆசன வாயுக்குள்ள ஈல சொருவிட்டான். உள்ள போன ஈழு பாதி வெளியிலயே மாட்டிக்குச்சு சார், வெளியிலயும் வராம கடி கடின்னு கடிச்சு ரத்தமா வருது சார், என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கதறி இருக்கான். இவன் கதையை கேட்ட டாக்டர் கோவப்படாம விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காரு. உன்னை காப்பாத்துறதை விட எல்லா கொடுமையும் அனுபவிக்கிற ஈழ காப்பாத்துறதுதான்டா முக்கியமான விஷயம், முதல்ல வா சர்ஜரி பண்ணி ஈழ காப்பாத்தலான்ட்டு சர்ஜரி பண்ணி ரெண்டு பேரையும் காப்பாத்திருக்காரு. இதுக்கப்புறமாவது போதையில எதுக்கும் ஓகே சொல்லாதரான்னு அட்வைஸ் பண்ணி அவன் அமைச்சிருக்காரு. ஸ்பைடர் இன்சைட் ஸ்டொமக். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டேனியல் தாமஸ்ன்றவர் அவரோட வெக்கேஷனை பேலிக்கு போய் வேற லெவல் என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காரு. ரிட்டர்ன் வந்த அடுத்த நாள் அவரோட வயிற்றுல இருந்து நெஞ்சு வரைக்கும் ஏதோ ஒரு கோடு இருக்கிறத பார்த்துருக்காரு. உடனே ஹாஸ்பிட்டலில் போய் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்த உடனே டாக்டர், இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏதாவது பூச்சிக்கடியாக இருக்கும் அப்படின்னு மருந்தை தடவி அவர் அமைச்சிருக்காரு. அடுத்த நாள் பார்த்தா அந்த கோடு இன்னும் 2 இன்ச் மேலே போயிருக்கு. டாக்டர் இதை பார்த்துட்டு, இது பூச்சிக்கடி இருக்காதுன்னு நினைக்கிறேன், வேற ஏதாவது இருக்கும், வா ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு அவரை ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காரு. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் உடம்பு ஒரு ஸ்பைடர் இருந்ததை கவனிச்சிருக்காங்க. அந்த ஸ்பைடர் தான் அவ்வளவு வேலையை காட்டியிருக்கு. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி அந்த ஸ்பைடரை வெளியே எடுத்திருக்காங்க. அந்த ஸ்பைடர் கிட்டத்தட்ட 3 நாள் அவரோட உடம்புக்குள்ளே இருந்திருக்கு. நம்மாலு பேலிக்கு வெக்கேஷன் போனார்ல, அங்கதான் ஓவரா என்ஜாய் பண்ணன்ற பேர்ல ஹேங் ஓவர் ஆகி ஸ்பைடரை தின்னிருப்பார் நினைக்கிறேன். டேப் வார்ம் இன்சைட் பிரெயின். யூகேல இருக்க ஹாஸ்பிட்டல்ல 50 வயசு ஆள் ஒருத்தர் வந்து அட்மிட் ஆகுறாரு. எனக்கு கொஞ்ச நாளா தலை ரொம்பவே வலிக்குது, அப்பப்போ மயக்கம் வருது, பழஸ் எல்லாமே திடீர் திடீர்னு மறக்குது, அதுவும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மெல்லிங் சென்ஸ் கம்மி ஆயிட்டே வருது அப்படின்னு அவரோட எல்லா இஷ்யூயும் டாக்டர் கிட்ட சொல்றாரு. டாக்டர் அவருக்கு எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்திருக்காரு, ஒன்னும் தெரியலையா. அதுக்கப்புறம் MRI பயோப்சின்னு அவரை எல்லா டெஸ்டும் பண்ணி பில்ல தீட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியலையா. இதே காரணமா காட்டி அவரை 4 வருஷம் வச்சு செஞ்சு 4 வருஷம் கழிச்சு அவரும் டாக்டர் கிட்ட, யோ இத்தனை நாளா என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்களே, என்னதான் ஏன் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டிருக்காரு. டாக்டர், எங்களுக்கு எதுவும் தெரியல, ஆனா MRIல உங்க மண்டையில ஏதோ ஊறுதுன்னு மட்டும் தெரியுது, அதை சர்ஜரி பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. இதை சொல்றதுக்கு எதுக்குடா 4 வருஷம் எழுதிங்க, முதல்ல சர்ஜரி பண்ணுங்கடான்னு அவரும் சொல்லியிருக்காரு. சர்ஜரி பண்ணி பார்த்ததுல அவரோட மூளையில ஒரு டேப் வார்ம் ஒன்னு 4 வருஷம் சுதந்திரமா சுத்திட்டு இருந்ததை கவனிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டேப் வார்ம் எடுத்து அவரோட பிரச்சனைய சால்வ் பண்ணிருக்காங்க. அவரோட மூளைக்குள்ள எப்படி டேப் வார்ம் போச்சு அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல கண்ணுல இருந்து டேப் வார்ம் எடுக்கும்போது மூளைக்கும் எப்படி போகும்ன்றது டீடைலா சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. லார்வா இன்சைட் ஐ. அமெரிக்காவை சேர்ந்த 17 வயசு பையன் ஒருத்தனோட லெஃப்ட் ஐ ரொம்ப நாளாவே வீங்கி இருந்திருக்கு. வீட்டுல எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் வேலைக்கே ஆகாதனால டாக்டரை போய் பார்க்க போயிருக்காங்க. டாக்டர் நார்மலா செக் பண்ணி பார்த்திருக்காரு, ஆனா ஒண்ணுமே தெரியலையா. உடனே MRI எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல அவன் கண்ணுல 1.2 சென்டிமீட்டர்ல ஏதோ இருக்கிறத பாத்திருக்காங்க. அது என்னவா இருக்குன்னு ஆப்ரேட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் கண்ணுக்குள்ள ஒரு புழு இருந்ததே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏதாவது பூச்சி அவன் கண்ணுல வந்து முட்டை போட்டிருக்குமா, அதனாலதான் அவன் கண்ணுக்குள்ள அந்த புழு வளர்ந்துருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க.
காக்ரோச் இன் ஏர் அண்ட் ஐ. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஹென்ரிக் ஹெல்மர்ன்றவர் ஒரு நாள் தூங்கி எஞ்ச உடனே அவர் காது வலிக்கிறத கவனிச்சிருக்காரு. உடனே நம்மால் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறன்ற பேர்ல இருக்கிற டேப்லெட் எல்லாம் வாங்கி போட்டு அவரோட வலியை அப்பத்தைக்கு தீர்த்திருக்காரு. ஆனா அவரோட ப்ராப்ளம் மட்டும் முடியவே இல்லையா. காதுக்குள்ள ஏதோ ஒன்னு குடைஞ்சிட்டே இருக்கிறத கவனிச்சவரு அது ஸ்பைடரா தான் இருக்கும் அப்படின்னு அவரே நினைச்சுக்கிட்டு தண்ணிய உள்ள ஊத்தி சக்கரை வச்சு எடுக்க பாத்திருக்காரு. ஆனா அப்படி எதுவுமே வரலையா. உடனே வேற வழியே இல்லாம கடைசியில தான் ஹாஸ்பிட்டல் போய் பாத்திருக்காரு. டாக்டர் இவர் சொன்னதை கேட்டு அவரோட காதுல ஆலிவ் ஆயில ஊத்திருக்காரு. ஆலிவ் ஆயில் உள்ள போக போக நம்ம ஆளுக்கு ஏதமா இருந்திருக்கு. ஊத்துன 10 நிமிஷத்துல கரப்பாம்பூச்சி ஒண்ணு தலை தறிக வெளியில ஓடி வந்திருக்கு. அந்த கரப்பாம்பூச்சி 2 சென்டிமீட்டர் லென்த்ல இருந்துதான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுக்கு இத்தனை நாள் உள்ள இருந்தது ஸ்பைடர் இல்ல கரப்பாம்பூச்சினே தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி சம்பவம் ஒண்ணு இந்தியாலயும் நடந்திருக்கு. 2017ல லேடி ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட என் கண்ணு கிட்ட ஏதோ உருத்துற மாதிரியே இருக்கு, அந்த ஃபீலிங்கை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஆனா ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் அவங்களை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவங்க கண்ணுக்கும் மூளைக்கும் நடுவுல ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அநேகமா அவங்களோட மூக்கு வழியா தான் உள்ள போயிருக்கும்னு கணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய சர்ஜரி பண்ணி அந்த கரப்பாம்பூச்சியை எடுத்து அவங்களையும் சேஃபா காப்பாத்திருக்காங்க. சீ ஸ்னெயில் இன்சைட் நீ. கலிபோர்னியால பிராங்க்லின்ற பையன் அவங்க அப்பா அம்மா கூட வெளில போயிருக்கான். அப்படி போகும்போது அவன் கீழே விழுந்து அவன் முட்டில அடிபட்டு இருக்கு. சின்ன பசங்க கீழே விழுந்து அடிபட்டது சாதாரணமான விஷயம்ன்றனால அவங்க அப்பா அதை பெருசாவே கண்டுக்கலையாம். அந்த பையனும் அடிபட்டதை பெருசா எடுத்துக்காம நார்மலா அவனோட லைஃப லீட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா ஒரு நாள் ரொம்பவே அவன் முட்டி வலிக்குதுன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கான். அவங்க அப்பா முட்டிய பாக்கும்போதுதான் அந்த இடமே ஆரஞ்சு கலர்ல மாறி இருக்கதே கவனிக்கிறாரு. உடனே அவங்க பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. டாக்டர் அந்த பையனை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, இந்தாங்க ஆயில்மெண்ட்டும் டேப்லெட்டும் போடுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 2 நாள்ல ஆரஞ்சு கலர்ல இந்த இடம் கருப்பு கலர்ல மாற ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா டார்க் கலர்ல மாறி அந்த இடமே கல்லு மாதிரி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அது என்னன்னு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது நத்தையோட ஓடுன்னே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பையன் கீழே விழும்போது நத்தையோட முட்டையிலே விழுந்திருப்பான் போல. அதனாலதான் நத்தையோட முட்டை அவன் முட்டையிலேயே ஒட்டிக்கிட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. முட்டையில இருந்து பெரிய நத்தையா வர்றது வரைக்கும் அது என்னன்னே தெரியாம அவங்களும் தவிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனையும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஜயண்ட் வார்ம் இன் கிட்னி. ஹானா ஃபோல்டினோவா அப்படின்ற லேடி யூரின் போகும்போது பிளட்டா வருதுன்னு டாக்டர் போய் பாத்துருக்காங்க. டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவங்களோட கிட்னில 10 சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஒரு புழுவும் அவங்களோட யூரினரி பிளாடர்ல 6 சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஒரு புழு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணி அந்த புழுவை எடுத்திருக்காங்க. நார்மலா இந்த புழு பச்சையா சாப்பிடுற சீ ஃபுட்ல இருந்து தான் வருமா. இந்த லேடியும் பச்சையா சீ ஃபுட்டை சாப்பிடறதா பழக்கமா வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த புழு அவங்கக்குள்ள வந்திருக்கு. இனிமேலாவது பச்சையா எதையும் சாப்பிடாதமா வேக வச்சு சாப்பிடுமான்னு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. லீச் இன்சைட் நோஸ். வியட்நாம சேர்ந்த லேடி ஒருத்தவங்களுக்கு மூக்குல இருந்து 1 மாசமா ரத்தம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டிருக்கு. என்ன பண்ணாலும் ரத்தம் கொட்டுறது மட்டும் நிக்கவே நிக்காததுனால டாக்டரை போய் பாத்துருக்காங்க. டாக்டர் அவங்கள செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மூக்குக்குள்ள 2 அட்டைப்பூச்சி ஒட்டிட்டு இருந்ததை கவனிச்சிருக்காரு. அந்த அட்டைப்பூச்சி தான் அவங்களோட ரத்தத்தை தொடர்ச்சியா குடிச்சிட்டே இருந்திருக்கு. அவங்க மூக்கு அழுத்தும் போது அட்டைப்பூச்சி குடிச்ச ரத்தம் தான் கீழே சிந்திருக்கு. அந்த அட்டைப்பூச்சி அவங்க மூக்குக்குள்ள எப்படி போச்சுன்னு அவங்களுக்கே தெரியலையா. அதுக்கப்புறம் டாக்டரும் அந்த அட்டைப்பூச்சியை எடுத்து கத்தம் கத்தம் பண்ணிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன்ஸ் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.